தெரு கிரிக்கெட் போன்ற போட்டியை நடத்தினால் எப்படி விளையாடுவது? தோல்வி குறித்து ரோஹித் சர்மா கூறிய அதிர்ச்சி தகவல். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நேற்று இரவு நடைபெற்ற இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியானது ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ரோஹித் சர்மா முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகினார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் 19.4 ஓவர்களில் இந்திய அணியானது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 138 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 31 ரன்கள் எடுத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஒபாத் மெக்காய் அவர்கள் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதன் பிறகு களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்ஸ்மேன்கள் நிதானமான தொடக்கத்தை வெளிப்படுத்தினர். 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்களை எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரர் பிராண்டன் கிங் அவர்கள் அதிகபட்சமாக 68 ரன்களை எடுத்திருந்தார். மேலும் நேற்றைய போட்டி தாமதமாக தொடங்கியதற்கு 400 வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே யாரும் சொல்லாத ஒரு காரணத்தை வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் கூறியிருந்தது. அதாவது, இது குறித்து தெரிவிக்கப்பட்ட விளக்கத்தில், இரு அணி வீரர்களும் மைதானத்திற்கு வந்தபோதும் அவர்களின் உடைமைகள் அனைத்தும் இன்னும் வார்னர் பார்க் மைதானத்தில் வந்து சேரவில்லை. அவர்களின் பேட் ஜெர்சிகள் என அனைத்து பொருட்களுமே வந்து சேர்வதற்கு தாமதமாகும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனை கேட்ட ரசிகர்கள், வீரர்களின் உடைமைகள் நேரத்திற்கு வந்தடையவில்லை என்பதெல்லாம் ஒரு போட்டியை ஒத்திவைப்பதற்கு ஒரு காரணமா என்றும், அவ்வளவு மோசமான ஏற்பாடுதான் செய்யப்பட்டுள்ளதா என மோசமாக விமர்சித்து வந்தனர். இது குறித்து BCCI தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு எல்லாம் வந்த பிறகும் 11 மணிக்கு போட்டியானது தொடங்கியது. அப்போதும் கூட அனைத்து வீரர்களின் ஜெர்சியும் ஒழுங்காக வரவில்லை. ஒரு வீரரின் ஜெர்சியை 3 வீரர்கள் போட்டு விளையாடினர். இதனை குறிப்பிட்டுதான் ரோஹித் சர்மா அவர்கள் வெளுத்து வாங்கியுள்ளார். இது என்ன தெரு கிரிக்கெட் போன்று நடத்துகிறீர்கள் என்றும், இதெல்லாம் ஒரு காரணமா என்று தோல்வி குறித்து ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருந்தார். அதன் பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் இனிமேல் இதுபோன்று நடத்தக்கூடாது என்று எச்சரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.